பாஸ் பிக் பாஸ் சீசன் த்ரீ தமிழ் இன்னைக்கான எபிசோடு இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயுமே பொதுவாக எல்லா சீசன்லையும் இந்த டாஸ்கில் தான் ஒரு பிரச்சனைங்கிறது துவங்கும் அதே மாதிரி இந்த சீசனுக்கும் அதானா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீரா மற்றும் சேரன் இவங்க ரெண்டு பேர் இடையில ஒரு பிரச்சனை வந்தது இப்போ இதில் மீரா சரியா சேரன் சரியா அப்படின்னா நூறு சதவீதம் என்னோட பார்வையில சேரன் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இன்னைக்கு டாஸ்க்ல யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மதுமிதா செம சூப்பர் செம மாசு அதே மாதிரி ரேஸ்மா திருட்டு கிளவியாக பின்னி பெடல் எடுத்தாங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் அவங்க அப்படியே ஒன்றி போயிருந்தாங்க இந்த மைனர் சரவணன் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது அதிகம் நமக்கு வந்து காட்டப்படலை காட்டின வரைக்கும் வந்து மீராவை கரெக்ட் பண்ணார் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது மீராங்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன ஒரு தாயோட ரோல் அவங்களுக்கு கல்யாணமான ஒரு பையன் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்க இன்னொரு ஆளை வந்து தேடி போகிறது அதுக்காக ஃப்ளையிங் கீஸ் கொடுக்கறது இதை மாதிரி கேரக்டர் தாண்டி நிறையா விஷயங்கள் பண்ணாங்க சாண்டியை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினாங்க என்ன மாதிரி ரோல் அவங்க பிளே பண்ணுறாங்கன்னு தெரில மீராவோட பிளே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த டாஸ்கில் மீரா வந்து ஒரு தப்பாக ஆடிட்டுருக்காங்க எது நடந்தாலும் சரி எனக்கு தான் நடக்குது எனக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி மற்றும் வந்து நம்ம முகேன் இவங்களோட காம்பினேஷன் சம சூப்பரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்சன் வந்து அபிராமி கையா பிடிச்சோடனே என்ன வேகமாக கத்தி எடுத்தாரு பின்னிட்டாரு நம்ம முகேன் அதே மாதிரி தர்சன் செரின் கூட வந்து பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் மீரா கிட்ட வந்து உனக்கு நான் தானே கொல்லி பண்ணோம் சீக்கிரம் போட்டுறேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கரெக்டாக அவர் ரோல்ல வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு சாண்டி கவின் மாறுன்னு நம்ம சொல்லலாம் செம்மையா வந்து வருத்தப்படாத வாலிவர் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையா லந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தலைவி சாக்ஷி அவங்களோட பிளே வந்து பெருசா இல்லை இந்த இதுல வந்து அவ்வளவு அட்ராக்டிவா அவங்க பிளே பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லாஸ்ட்லியா குறும்புக்கார பொண்ணுங்கிறப்ப அவங்க நிறைய வந்து அவங்க பிளே பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு அவங்க எந்த ஒரு குறும்புத்தனமும் பண்ணுற மாதிரி தெரில வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கிற இடம் தெரியாம தான் இந்த டாஸ்க்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சரி ஓகே இப்ப இந்த மீராவோட பிரச்சனைக்கு வருவோம் இந்த மீரா பிரச்சனையில் என்ன அப்புடின்னா என்ன கருப்புன்னு சொல்லிட்டார் சேரன் என்ன கருப்புன்னு சொல்லிட்டார் சேரன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து எகருனாங்க பர்சனலாக வச்சுட்டு பேசுகிறாரு இவரெலாம் ஒரு டைரக்டர் ஆகுனாங்க எம்மா நீ எந்த ஊருமா எந்த ஊர் எப்படிம்மா உனக்கு இப்படிலாம் சிந்தனை போகுது அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது ஏன்னா சேரன் சார் அந்த இடத்துல வந்து அந்த பேசிட்டு இருக்காரு கிராமத்து பெண்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறனால உங்கள் ஊரில் எல்லாம் கருப்பாக இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் சிவப்பா இருக்குது எந்த ஊரில் இருந்தால் கட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மீனிங்கில தான் அவரோட கேள்வி அமையுது ஊர்ல எல்லாம் கருப்பா இருக்கும்போது இந்த பொண்ணு சிவப்பா இருக்கு ஏதோ வெளியூர்கார பொண்ணு போல அப்படிங்கிற மீனிங்ல அவர் அந்த டாஸ்க்குக்குள்ள ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு உடனே வந்து இவங்க வந்து கருப்புன்னு சொல்லிட்டாரு தான் கருப்பா இருக்கேன் என்ன டீச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் இதே வார்த்தையை சேரன் சார் மாற்றி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் உங்களை நோக்கி பேசியிருக்காருன்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா எல்லாருமே வெள்ளையா இருக்காங்க அவங்க அம்மா மட்டும் ஏன் கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா தர்சன் கிட்ட இது வந்து மீராவை டார்கெட் பண்ணி பேசின வார்த்தை அப்படிங்கிறத ஒத்துக்கலாம் இது இப்ப சேரன் சார் சொன்னது எப்படி மீராவை டார்கெட் பண்ணி சொன்ன வார்த்தையா இருக்கும் டாஸ்க்குள்ள அவர் பேசினாரு மீரா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா அதுல ஏறி நம்ம குதிரை சவாரி செஞ்சு ஸ்கோர் பண்ண முடியாதா அப்படின்னு துடி துடிச்சு ஆடிட்டு இருக்காங்க மீரா எல்லா தடவையும் வந்து அவங்க ஆடின கேம்ல அவங்களுக்கு சாதகமா பல இடங்கள்ல அமைஞ்சது ஆனா இன்னைக்கு கேம்ல வந்து பாத்தீங்கன்னா மீராக்கு அது ஆப்போசிட் அப்படிங்கிறதா என்னோட கருத்து மீரா ரொம்ப தப்பா இருக்காங்க ஒரு ஜாலியான அட்மாஸ்பியர்ல அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கிறப்ப இந்த மீரா வந்து ஐயோ எனக்கு கருப்புன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கருப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர்றதெல்லாம் நியாயமா இல்லை இது எதை நோக்கி இருக்குன்னா இந்த நிற வெறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் சேரன் சாரை உள்ள புகுத்தி இவர் இப்படி பேசுறார் இவர் இதை மாதிரி வெறி பிடித்தவர் அப்படின்ட்டு சேரன் மேல ஒரு சேர வாரி இறைக்கணும் அப்படின்ட்டு முயற்சியாக முயற்சியாதான் நான் பாக்குறேன் ஆனா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சேரன் சார் வந்து எந்த ஒரு விஷயமும் தப்பா பேசல அவர் அந்த டாஸ்க்குள்ள பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்காரு மீரா வந்து தன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க அந்த டாஸ்க்குள்ள ஆடினாங்களா மீரா இல்லவே இல்லை ஒரு தாய் எப்படி இருக்கணும் இந்த மாதிரியா இருக்கணும் ஒரு தாய் எப்படி இருக்க உதாரணமாக உதாரணமா மீரா இருக்காங்க அதுதான் சொல்லணும் அவங்க வந்து தன்னோட பையனை வந்து பொத்தி பொத்தி பார்த்துக்கணும் மருமகிட்ட இருந்து பாதுகாக்கணும் இதானே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இதை கரெக்டாக பண்ணாங்களா மீரா மைனர் குஞ்சு கூட போய் ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க அதில் இந்த ப்ரொமோல பார்த்தெல்லாம் போடல அப்படி மைனர் குஞ்சு பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் போடலை அதுக்கப்புறம் மைனர் குஞ்சு சொல்கிறாரு உன் இடுப்பு செவப்பா இருக்குது அப்படிங்கிறாரு இதை மாதிரி வந்து அவர் சரவணன் கூட அவர் கதாபாத்திரத்துக்காக பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கோமே ஆனால் மீரா வந்து கதாபாத்திரத்தில் இருந்தாங்களா கதாபாத்திரத்திலே இல்லாத ஒருத்தர் வந்து கதாபாத்திரத்தில் பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு மட்டும் சொல்றதுக்கு எந்த வகையில் நியாயம் குற்றச்சாட்டு சொல்லியே இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் வளர்றாங்க அப்படி ஒரு ஆளா வளர நினைக்கிறாங்களோ மீரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவில் சேரன் சார் டீசன்ட் ஒரு வார்த்தை கடைசியா சொன்னாரு நான் டீசண்டாக தான் இது வரைக்கும் இருக்கேன் வேற மாதிரி பேசணுமா சொல்லி ட்ரை பண்றேன் அப்படின்னாரு எனக்கும் பேச தெரியும் நானும் தர்ற லோக்கல்லா அப்படின்ட்டு சேரன் சார் வார்னிங் தான் நான் இந்த இடத்த வந்து பாக்குறேன் ஓகே மீண்டும் சந்திப்போ நன்றி